வெல்கம் டு தி வேரண்டி வ்ளாக்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெசிபி டைரிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக ஒரு ப்ரான்ஸ் தொக்கு, அதாவது எரா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். வழக்கமாக நான் போடுற அதே தாளிப்பு தான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஸோ தாளிப்புன்னு சொன்னாலே நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற இந்த பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த தாளிப்புலாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட வந்து 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை 2 வெட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா அந்த வெடிப்பெல்லாம் அடங்கி அந்த காரம் வந்து குறையிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். மேலே தெரிக்காமல் கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக அரிஞ்சிக்கோங்க. நல்லா பொடியாக அரிஞ்சோம் அப்படின்னா தான் எப்போவுமே இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ்க்கெலாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பொடியாக அரிய வரல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் கிடைக்கும் நமக்கு. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும், கேரமலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கி வந்துச்சுனாலே போதும். ஸோ இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடாயில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிலாம் பண்ணும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நமக்கு வந்து அந்த கடாயில் ஒட்டுற மாதிரி அந்த பதம் வருது இல்லையா, அதான் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட 3 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு போட்டுட்டு தக்காளியை மட்டும் அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கும் போதே இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே நான் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்ப்பேங்க, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்க்குறப்போ எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கறியே உப்பு கறி, உப்பு மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, சால்ட்டி மீட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் இயற்கையாகவே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கலாம். ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா நமக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சைட்ஸ்லலாம் வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் தான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. பாருங்கள், நான் ஸ்பூனுன்னு சொல்கிறது வந்து பெரிய ஸ்பூனுன்னு நினச்சிக்காதீங்க, இது சின்ன ஸ்பூன் தான். இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் 3/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மிளகா பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. எண்ணெயிலேயே அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா ட்ரையாக நம்ம இந்த மாதிரி வதக்குறப்போ அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள் நல்ல பேஸ்டியாக ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இல்லையா. இப்போ இது கூட கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கிறேன். நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா எறாவை முதல்லே கழுவி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தொக்கு கூட நல்ல எண்ணெயிலேயே எறாவை வந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை. எறாவுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. வேகும் பொழுது எறாவே தண்ணி விட்டு வேகும். ஸோ நம்ம ஜாஸ்தி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது குழம்பு மாதிரி ஆயிரும். ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா அதிலிருந்து தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் இப்போது அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
எறாவிலேயே வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுங்க. நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் எறா தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே சின்ன சின்ன எறா வகைகளும் இருக்குது. அதை வந்து ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வகை எறாவாக இருந்தால் நம்ம இந்த ஊற்றுனா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை, அதுவே தண்ணி விட்டு வெந்து வந்துடும். பொதுவாகவே எறா வேகிறதுக்கான டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆகும். இதை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இந்த தண்ணி பிரிஞ்சு வரத்துக்காக மட்டும் ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் தண்ணி ஊற்றின அளவை விட எவ்வளோ தண்ணி அதிகமாக விட்டுருக்கு பாருங்கள். எறா வேக வேக நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதே மாதிரி வெந்து வந்ததும் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இந்த நீளமாக இருக்கிற டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுருண்டுக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் தான் நமக்கு இது செய்கிறதுக்கு டைம் ஆகும். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு நம்ம உட்காந்து கலரிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் கெட்டியாக. அப்போது கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டே இருக்காது. ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. முதல்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னாலே போதும், அதுக்கப்புறம் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம். இந்த எறாலேருந்து வந்த தண்ணி நமக்கு சுண்டி வரத்துக்கும் எறா வேகிறதுக்கும் நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அப்பப்போ இதை கலரி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லாவே சுண்டுருச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு வாட்டி. இந்த ஸ்டேஜில் வந்து அடிக்கடி கலரிக்கோங்க, இல்லைனா அடி ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எறா வந்து பேசிக்காகவே ரொம்ப இனிப்புத்தன்மை இருக்கும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா எறாவோட இனிப்பு வந்து நமக்கு வந்து தெரியாது. நம்ம என்ன தான் மிளகா பொடி சேர்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து பாருங்கள், அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளோட காரம் வந்து நமக்கு டைம் ஆக ஆக தான் எறால ஊறும், பட் மிளகு வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து காரம் கொடுக்கும். ஸோ மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ கடைசியாக ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுடுங்க. எந்த பொருளையுமே வந்து நம்ம கொஞ்சம் செட்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.